நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நம்ம மாடி தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சில இம்மிட்டர்ஸ் அண்டு நாசில்ஸ் பற்றியும் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதில் வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சமதள பரப்பில் நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் பண்ணுறத விட மாடி தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் பண்ணுறது கொஞ்சம் சவாலான விஷயம். ஏன்னா சமதள பரப்பில் தரையில் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பண்ணும்போது தண்ணி சொட்டுறது ஒரு இடத்துல கம்மியோ அதிகமாக இருந்தாலும் அந்த தரை வந்து பார்த்திங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணிக்கும். ஆனால் மாடி தோட்டத்தில் அல்லது வீட்டு தோட்டத்தில் வெவ்வேறு விதமான அளவுகளில் வெவ்வேறு விதமான மெட்டீரியலில் நம்ம தொட்டிகள் பயன்படுத்துவோம், வெவ்வேறு விதமான செடிகள் வைப்போம். எந்தெந்த தொட்டிகளுக்கு எந்தெந்த நாசில் எந்தெந்த இமிட்டர் சூட் ஆகும் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தின சில நாசில்ஸ் அண்ட் இமிட்டர்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு இமிட்டரும் ஒவ்வொரு நாசிலும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் அதில் என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அதை எப்படிலாம் நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்ரிப்பரேஷன் கிட்டில் வரக்கூடியது இந்த இமிட்டர்ஸ் தான். இந்த இமிட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இமிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இதுக்கு கலர் மட்டும் வித்தியாசம் கிடையாது, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இதோடைய தண்ணியை வெளியேற்றக்கூடிய அளவுகளும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் ட்ரிப்பரேஷன் கிட்டில் இந்த மாதிரி இமிட்டர்லாம் பயன்படுத்துவாங்க. இது வந்து 2 லிட்டர் சொட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் சொட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் சொட்டும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிட்டர் தானே வித்தியாசம் இருக்குது. இதில் என்ன போய் எனக்கு பெரிய விஷயம், நான் வந்து 2 லிட்டர் வாங்கிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 4 லிட்டராக சீக்கிரம் கொட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னென்னா இதை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த க்ளோஸ் பண்ண நிலமையில் எவ்வளோ தண்ணி நமக்கு வெளியேறதோ அதுதான் அளவு. ஒருவேளை நீங்கள் இதை அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இங்கே தண்ணி கொஞ்சம் கொட்டும், அது இல்லாமல் இந்த கேப்லேயும் தண்ணி கொட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் மாறும். நீங்கள் வந்து ஒரு ஓஸில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக லீக் ஆகும், பேக்கில் லாஸ்ட்டில் இருக்கும்போது தண்ணி கம்மியாக லீக் ஆகும். ஆனால் இப்படி டைட் பண்ண பொசிஷனில் வச்சிங்கன்னா இந்த ஹோல்ஸ் உள்ளே வரும்போது எல்லாமே ஈவனாக தான் வரும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளார இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், தண்ணி வந்து இந்த சென்டரில் ட்ராப் ஆகி அந்த தண்ணி இப்படி சுற்றி இதில் வந்து இந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக வெளியேறி அது இந்த ஹோல்ஸ் வழியாக இங்கே வந்து சொட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இமிட்டர் கழட்டி பார்த்தீங்கன்னா உள்ளார ஒவ்வொரு செட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றத்துலேயும் அந்த துளைகளுடைய அளவுகள் வேறு மாதிரி இருக்கும். அந்த துளைகளோட அளவு தான் இது எத்தனை லிட்டர் தண்ணி சொட்டணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இப்போது இது இந்தந்த கலருக்கு இந்தந்த அளவு தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது, ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் ஒவ்வொரு கலர்களும் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த சின்ன ஹோல்ஸை நம்ம கண்ணால் பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு மட்டும்தான் நம்மளால் கணிக்க முடியும். இந்த இமிட்டரை எப்படி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது 1 அடி தொட்டி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 1 அடி தொட்டிக்கு இந்த 2 லிட்டர் அளவுள்ள இமிட்டர் வந்து நான் ஒன்றும் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அப்போ பெரிய தொட்டி வச்சுருக்கோம், 1.5 அடி தொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 இமிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், நமக்கு 1 மணி நேரத்தில் 4 லிட்டர் சொட்டோம். அப்படி இல்லை எனக்கு வந்து 2 இமிட்டர் போடுறதுக்கு காஸ்ட் அதிகமாகுது, நான் 1 இமிட்டர் போடுறேன்னா அந்த தொட்டிக்கு மட்டும் நம்ம 4 லிட்டர் இமிட்டரை வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமிட்டர் கனெக்ட் பண்ணும்போது தொட்டிகள் அதே இடத்துல பர்மனெண்ட்டாக மாடி தோட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு சீசன்லேயும் நம்ம தொட்டிகளை மாற்ற போகிறோம் அப்படின்போது கரெக்டாக பிளான் பண்ணி எந்தெந்த தொட்டிக்கு எந்தெந்த இமிட்டர் போடணுன்றதை போடணும். அப்போது நம்ம ஏதாவது ஒரு மாடல் இமிட்டரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஒரு மாடல் இமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தொட்டிக்கு வந்து சின்ன தொட்டினா 1, பெரிய தொட்டினா 2, அதை விட பெரிய தொட்டினா 3, அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டே போகலாம். அதனால் நீங்கள் ட்ரிப்ரிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல டிசைட் பண்ணிடுங்க நீங்கள் எத்தனை லிட்டர் அளவுள்ள இமிட்டர்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்த போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த இமிட்டரில் என்ன பிளாக்கேஜ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்கன்னா தண்ணி இந்த நடுவில் சொட்டி இதை சுற்றி போகும்னு சொல்லிட்டு இதில் என்ன ஆகும்னா நம்ம தண்ணியில் ஒருவேளை உப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்கும். இப்படி படிய ஆரம்பிக்க நம்ம 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து நமக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். 1 மணி நேரத்தில் 2 லிட்டர் போயிட்டு இருந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக 1 லிட்டராகவோ 1.5 லிட்டராகவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது கலட்டி ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இமிட்டர்லேயே சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைப் மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது, ஆனால் இதில் பாருங்கள் அந்த மாதிரி பைப் எதுவும் நீட்டில் மொட்டையாக இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து அப்படி தூரமாக போய் ஊற்றும், இதில் வந்து அப்படியே இங்கேயே வழியும். ஸோ அப்போ இங்கேயே வழியும் போது என்ன ஆகுனா இதை சுற்றி சால்ட் ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இமிட்டர் வாங்கும்போது இந்த மாதிரி முன்னாடி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இமிட்டரே வாங்குங்க. இந்த இமிட்டர் வந்து பேசிக் மாடல். இது வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு நம்ம கிராவிட்டி ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துக்கு இந்த இமிட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலுக்குரியது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமிட்டர் இருக்குது. இது என்ன பண்ணுவோன்னா இந்த இமிட்டர் வந்து ஒரே இடத்துல சொட்டும். ஆனால் இந்த இமிட்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட 8 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து சிலது வந்து 6 பாகங்களாக இருக்கும், சிலது 8 பாகங்களாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 2 லிட்டர் இமிட்டர்லாம் கிடைக்கிறதுல இதில் வந்து கொஞ்சம் 4 லிட்டர் 8 லிட்டர் அந்த மாதிரி பெரிய இமிட்டர் தான் கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஊற்றுறதால பெரிய தொட்டிகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பெரிய தொட்டிகளில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பழமரங்கள் வச்சுருக்கோம், ஒரு 2 அடி தொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இப்படி சென்டராக நம்ம வச்சோம்னா இதை வந்து எல்லா பக்கமும் ஊற்றும். இந்த 360 டிகிரி இமிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த இமிட்டர் மட்டும் வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டேக் கூட வருது. இந்த ஸ்டேக் கூட வர்றது கொஞ்சம் விலை அதிகம். இது ரெண்டுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடர் லைன் ஹோஸில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம தொட்டியில் வைப்போம். தொட்டியில் வைக்கும்போது இப்படி வச்சோம்னா அது இப்படி ஸ்ப்ரே பண்ணும். அப்படி பண்ணால் நமக்கு தொட்டியில் வந்து பரவலாக விழாது. அப்போ வந்து என்ன ஆனால் ஒன்று இப்படி விழணும் அல்லது இப்படி விழணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விழுற மாதிரி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு உயரமான இடத்துலேருந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உயரமான இடத்துல இப்படி தொங்க விட்டிங்கன்னா அதனாவும் அப்படியே இந்த 360 டிகிரிக்கும் இப்போ தண்ணி கொட்டிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேலே இந்த ஹோஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி சுற்றி வந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கை மண்ணில் சொருகி வச்சிட்டோம்னா சென்டராக தொட்டியில் வச்சிட்டோம்னா இந்த பக்கம் தண்ணி அப்படியே கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக விழும். ஸோ இது ஸ்டேக்கோடு வர்றதால இதோட ரேட் கொஞ்சம் அதிகம். இது ஸ்டேக் இல்லாமல் வர்றதால இதோட ரேட் கொஞ்சம் கம்மி. நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புகள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இதுலேயும் அடைப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி அடைப்புகள் வந்ததுன்னா ஒன்றும் இது பிரச்சனை கிடையாது, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. உள்ளார ஒன்றுமே பெருசாக மெக்கானிசம் கிடையாது, இந்த ஒரு நீடில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி கலட்டி நம்ம ஏதாச்சும் பெட்ரோல்லையோ அல்லது கெமிக்கல்லையோ ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் காய வச்சு நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ இமிட்டர் அப்படின்னு இருக்குது. இந்த மைக்ரோ இமிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து 2 தொட்டிக்கோ 4 தொட்டிக்கோ நம்ம பகிர்ந்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ இமிட்டர் வந்து பயன்படும். இதை வந்து பார்த்திங்கன்னா போன தடவை இந்த கவர்மெண்ட் கிட்டில் கூட இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, நம்ம 4 பக்கமும் தனியாக பிரித்து கொடுக்குறதால கொஞ்சம் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக தான் போகுது. தண்ணி செடிகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அதனால் இதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தொட்டிகள்லாம் வச்சு பூச்செடிகள்லாம் வளர்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக வந்து அடுக்கடுக்காக வச்சு வளர்க்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமிட்டர் நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒவ்வொரு தொட்டிலையும் இந்த மாதிரி சுருக்கி வச்சிடலாம். நம்ம நிறைய இடத்துல பஞ்ச் பண்ண தேவையில்லை, 2-4 பிரியறதால அந்த 2-4 பிரியிற இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துல பஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த இமிட்டர் தேவை. இந்த இமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் போகும்ன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம இங்கே 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம 4 பக்கம் யூஸ் பண்ணுறோம்னா 8 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமிட்டரை போட்டு அந்த இமிட்டரை கனெக்ட் பண்ணி அதை எடுத்து இப்படி சொருகி விட்டோம்னா இந்த இமிட்டர் வழியாக வர்ற தண்ணி பிரிஞ்சு எல்லாத்துக்கும் போகும். 2-4 பிரியதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபீடுக்கு வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இல்லை, ஏன்னா தண்ணி ப்ரெஷர் பத்தலை. மோட்டார் வச்சு ட்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி மைக்ரோ இமிட்டர் பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாசில், அதாவது ட்ரிப் நாசில்னு சொல்லலாம், இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு முன்னாடி ஒரு தடுப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தண்ணி வந்து வர்ற ஃபோர்ஸில் தடுப்பில் பட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரே ஆகும். அப்படி ஸ்ப்ரே ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து தண்ணி வந்து ஒரே இடத்துல விழாமல் நிறைய ஸ்ப்ரெட்டாகி விழுறதுக்கு பயன்படும். ஆனால் இந்த நாசிலும் வந்து நம்ம கிராவிட்டி ஃபீடு கிட்டில் வந்து பயன்படுத்த முடியாது, மோட்டார் பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குது. இன்னும் வந்து 90 டிகிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. நம்ம தொட்டியில் எந்த மாதிரி வேணும் நமக்கு, 90 டிகிரி மட்டும் தெளிச்சா போதுமா இல்லை 180 டிகிரி தெளிக்கணுமா இல்லை 380 டிகிரிக்கும் தெளிக்கணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாசில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா பபுளர் டைப் நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஹோஸை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து தரையில் ஊனி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ்னு போட்டிருக்கு பாருங்க மேலே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமன்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரவுண்டில் அழகாக தண்ணி பட்டு ஒரு கொடை மாதிரி நம்ம தொட்டியை சுற்றி அழகாக வந்து ஒரு மலைத்துளி மாதிரி சூப்பராக தெளிக்குது. ஆனால் இதோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி இமிட்டர் பயன்படுத்தும் போது நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த 5x2 ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டுக்கு நான் 10 இமிட்டர் பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த பபுளர் நாசில் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா இது 10 பயன்படுத்த வேண்டிய இடத்துல நான் இதை வந்து 2 அல்லது 3 பயன்படுத்தினாலே போதுமானது. நான் நம்ம மாடி தோட்டத்தில் சும்மா சாம்பிளுக்காக போட்டிருக்கேன், இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர். இந்த ஸ்ப்ரிங்க்ளர்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் ஆகிறத விட தரையில் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாசில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி நாசில் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 360 டிகிரிக்கு
குறிப்பிட்ட தூரத்துக்கு தண்ணி தெளிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மோட்டார் வச்சுருந்து ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் இது பயன்படுத்த முடியும். ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் இது அந்த ப்ரெஷரில் தண்ணி சுற்றி இந்த பக்கத்து இடத்துல பட்டு இது ரோல் ஆகும், ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது தான் தண்ணி தெளிக்கும். அப்படி ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் ரொட்டேட் ஆகாமல் ஏதாவது ஒரு சைடில் மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கும். ஸோ ப்ரெஷர் இல்லாத இடத்துல இது வாங்கி பயன்படுத்திங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. பார்க்குறதுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான் இது பேர் பட்டர்ஃப்ளை நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் டைப் இது, இதில் என்ன ஓசை, இதில் கனெக்ட் பண்ணி முடிச்சு வர்ற ப்ரெஷரில் இது சுத்த ஆரம்பிக்கும். இது சுற்றும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு சுற்றி வந்து செடி தெளிச்சிட்டே இருக்கும் தண்ணி. கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தெளிக்கணும் அப்படின்னா இது பயன்படுத்தலாம். இந்த பட்டர்ஃப்ளை நாசில்லே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் த்ரெட்டு. நம்ம இந்த மாதிரி இமிட்டர் ஓஸ்லாம் தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச் த்ரெட்லேயே கனெக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எல்போ வச்சு காமிக்கிறேன். எல்போவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் த்ரெட் இருக்கும். அதே மாதிரி டி ஜாயிண்ட்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச், 1/4 அரை த்ரெட்டின்னு வாங்கலாம். இப்போது நம்மகிட்ட அந்த டி ஜாயிண்ட்ல, அதனால் வந்து இப்போது நான் இந்த எல்போவில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த த்ரெட்டும் இந்த த்ரெட்டும் மேட்ச் ஆகும், அப்படியே நீங்கள் எடுத்து டைட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணோம். இது வந்து பொதுவாக எங்கே அதிகமாக யூஸ் ஆகும்னா மாடி தோட்டத்தில் பயன்படுத்துகிறத விட நம்ம தரையில் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல வந்து இதை பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்னது. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் 2 அடி அளவுள்ள தொட்டிகள்லாம் வச்சுருக்காங்களா, அந்த தொட்டிகளுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதுவும் நம்ம மோட்டார் வச்சு தான் பயன்படுத்தணும். மோட்டார் இருந்ததுன்னா அந்த ப்ரெஷரில் தண்ணி வந்து இந்த வழியாக வெளியே வரும். வெளியே வரும்போது இந்த ரெண்டு பக்கத்துலேயும் பட்டு இதே மாதிரி 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகி தண்ணி தெளிக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஸ்டேக் இருக்குல்ல, இதை தரையில் சொருகி வச்சும் நம்ம பயன்படுத்தலாம், அல்லது மேலேருந்து இப்படி கட்டி தொங்க விட்டும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி கேட்டகரி தான். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளாட்டாக தெளிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு கூம்பு வடிவில் தண்ணியை தெளிக்கும். அப்படி கூம்பு வடிவில் தண்ணி தெளிக்கிறதால நம்ம இப்போ ஒரு தொட்டியில் வச்சோம்னா தொட்டியை விட்டு தண்ணி எதுவும் வெளியே போகாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன், நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தண்ணி வந்து மேலே தான் தெளிக்குது. ஆனால் அது போய் விழுற இடம் பாருங்கள், சுற்றி அந்த ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி சைடில் போய் கரெக்டாக விழுது. ஸோ இதே இடத்துல நீங்கள் இந்த நாசல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தொட்டியை விடுத்து வெளியே தெரிச்சு போகும். அப்போ என்ன பண்ணும், இதை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ரொம்ப கீழே வைக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் மேலே வச்சா கூட தண்ணி வந்து அது கீழ் நோக்கி தான் தள்ளுது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாசல் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நாசல்லாம் கூட அடைப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லாமே வந்து சால்ட் வாட்டராக இருந்ததுன்னா அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணலன்னா அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம கழட்டி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் இந்த இடத்த கழட்டினிங்கன்னா தனியாக வந்துடும். அதை கழட்டிட்டு இதை தனியாக நீங்கள் ஒரு கட்டிங் பேர் வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதுவும் வந்துடுது பாருங்கள். ஒருவேளை இதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகி உடஞ்சிச்சுன்னா கூட நம்ம தேவைப்பட்ட ஸ்பேர்ஸும் மாற்றிக்கலாம். இது அடுத்து இது பாருங்கள், இது சும்மா ஜஸ்ட்டு கையில் கழட்டினாலே வந்துடும். இதெல்லாம் புஷ் டைப் தான் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சின்ன த்ரெட் மார்க் இல்லைங்களா, இங்கெல்லாம் கூட அடைப்பு ஏற்படும். நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இதை தனியாக கழட்டலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சிஸ்டம் தான். பாருங்கள் தனித்தனியாக கழட்டுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே நம்ம தனித்தனியாக கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் இதில் வந்து த்ரெட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை கழட்டிட்டு இதுவில் ஏதாவது அடைப்பு ஏற்படுதா அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிக்கலாம். இதுவும் பாருங்கள் கலெக்டனாக வருது பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கலெக்டி க்ளீன் பண்ணிங்கன்னா திருப்பி மாட்டும் போது கரெக்டாக அதே மாதிரி மாட்டணும். ஒருவேளை நீங்கள் இது மாதிரி கலெக்டி க்ளீன் பண்ணுறீங்கன்னா முதல்ல இதை டிஸ்மேண்ட்லிங் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துங்க, அப்போ தான் திருப்பி நம்ம அசம்பிள் பண்ணும்போது நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்தின சில நாசில்ஸும் அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளும் பார்த்துருக்கோம். மார்க்கெட்டில் இமிட்டர்ஸ் அண்ட் நாசில்ஸ் வந்து இவ்வளவுதான் கிடையாது, இன்னும் நிறைய வித்தியாசமான மாடல்லாம் இருக்குது. இது வரைக்கும் நான் பயன்படுத்தினதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பலவிதமான இமிட்டர்ஸ் அண்ட் நாசில்ஸ் நம்ம நண்பர்கள் யாராச்சும் பயன்படுத்துனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பயன்கள் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டுக்கூடிய நம்ம நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.